சேலம் ஈரோட்டில் 108 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெயில் கொளுத்தியதால் மக்கள் அவதி. தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்ப அலை அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தங்கம் விலை சவரனுக்கு 1160 ரூபாய் குறைவு. சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரன் 53,600 ரூபாய்க்கு விற்பனை. பிரதமர் மோடியின் வெறுப்பு பேச்சு குறித்து 20,000-க்கும் மேற்பட்டோர் தேர்தல் ஆணையத்தில் புகார். மோடி மீதான புகார்கள் குறித்து தேர்தல் ஆணையம் பரிசீலித்து வருவதாக தகவல். வெறுப்பு பேச்சுக்காக பிரதமர் மோடி மீது குற்ற வழக்கு பதிய கோரி டெல்லி போலீசில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி புகார். உச்சநீதிமன்றத்தில் முறையிடவும் திட்டம். ராஜஸ்தான் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி மீண்டும் சர்ச்சை பேச்சு. பட்டியல் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீட்டை குறைத்து இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க காங்கிரஸ் முயன்றதாக குற்றச்சாட்டு. உயர் பதவியில் உள்ள பிரதமர் சர்ச்சைக்குரிய கருத்தை வெளிப்படுத்துவது இந்திய இறையாண்மைக்கு உகந்தது அல்ல என்று எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. மததுவேச கருத்துக்களை தேர்தலுக்காக பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தல். 2ம் கட்ட தேர்தலுக்கான பரப்புரை நாளை மாலையுடன் ஓய்கிறது. கேரளா கர்நாடகாவில் அனல் பறந்த இறுதிக்கட்ட பிரச்சாரம். கேரளாவில் தேர்தல் பரப்புரையில் எதிர்க்கட்சியினர் தாக்கியதாக பாஜக வேட்பாளர் நாடகமாடியது அம்பலம். தவறுதலாக வேட்பாளரின் கண்ணில் சாவியால் குத்திவிட்டதாக பாஜக நிர்வாகி வாக்குமூலம். அதானி நிறுவன மோசடி குறித்த செபி விசாரணை அறிக்கையை உடனடியாக வெளியிட காங்கிரஸ் வலியுறுத்தல். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்ததும் அதானி நிறுவன மோசடி குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரிக்கும் என்று உறுதி. பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றில் இறங்கினார் கள்ளழகர். நல்ல மழை பெய்யவும் விவசாயம் செழிக்கவும் பக்தர்கள் வேண்டுதல். சித்ரா பௌர்ணமியையொட்டி தமிழ்நாடு முழுவதும் களை கட்டிய திருவிழாக்கள். பல்வேறு கோயில்களில் விமரிசையாக நடைபெற்ற தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். பூவாகம் கூத்தாண்டவர் கோயிலில் சித்திரை திருவிழா கோலாகலம். மணக்கோலத்தில் வந்து அரவானை கணவனாக நினைத்து தாலி கட்டி கொண்ட திருநங்கைகள். மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் கலாக்ஷேத்ரா முன்னாள் பேராசிரியர் கைது. வெளிநாட்டில் வசிக்கும் முன்னாள் மாணவி ஆன்லைன் மூலம் அளித்த புகாரில் போலீஸ் நடவடிக்கை. ஆந்திராவின் பித்தாபுரம் தொகுதியில் பிரம்மாண்ட பேரணியாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்த பவன் கல்யாண். பவன் கல்யாண் ரசிகர்கள் கட்சி தொண்டர்கள் ஏராளமானோர் பேரணியில் பங்கேற்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.